ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா கிளியர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, புதினாவும் காளானும் சேர்த்து போட்ட ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் நம்ம இதை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோம்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணியில் இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி, பச்சை மிளகாய், அன்னாச்சிப்பூ, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் அரைக்கும் போது இது கூடவே கொஞ்சமாக அண்டிப்பருப்பு, அதாவது முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை இருக்கிறவங்க போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினாவோட ஃப்ளேவர் வந்து இதில் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம புதினா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயமும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணி வந்து நம்ம நார்மல் ரைஸஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ நான் ரைஸை வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வெங்காயம், காளான், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கீ அண்ட் இது கூடவே கோகோனட் ஆயில், இது நல்லா சூடானதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பேஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து பொன்னிறமாக இந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா பசங்களுக்குனால நம்மளுக்கு கம்மியாக போதும், அந்த அளவுக்கு போட்டு இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற காளானியும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காளான் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு அண்ட் கொஞ்சமாக லெமன், இந்த ஜூஸஸும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ விசில் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், சூப்பரான பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே ஃபைனலாக கொஞ்சமாக கீ, அதாவது நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதான் சூப்பரான சுவையான பிரியாணி புதினா காளான் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பசங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஃபஸ்ட்டே நம்ம எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுனால பசங்களுக்கு அங்கங்கே கடிப்படாது. ஸோ அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கட்டா, சி யூ, பை பை.